रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं ट्रोन्रुम्बेण्डा मनमे मदिलरंगर् கட்டினம் மேய்த்த கடலினைக்கு உற்ற திருமாலை பாடும் சீர் தொண்டிப்புடி எம்பெருமானை எப்பொழுதும் பேசு. மொய்த்தவள் வினையுள் நின்று மூன்றெழுத்துள்ள பேரால் கத்திரபந்து மன்றே பராங்கதி கண்டு கொண்டான். இத்தனை அடியரானார்க்கு இறங்கும் நம் அரங்கனாய பித்தனை பெற்று வந்தோ பிறவியுள் பிணங்குமாறே. தொண்டரடிப்புடியாழ்வார் அருளி செய்த திருமாலை என்கிற பிரபந்தத்தில நாலாவது பாடல் மொய்த்த வல் வினையுள் அப்படின்ற இந்த பாடல், ஆழ்வார் முதல் மூன்று பாட்டுகளால தான் பெற்ற அந்த பாக்கியத்தை அழகாக விளக்கினார். இந்த நாலாவது பாட்டு முதல் பதினாலாவது பாட்டு வரையில பதினோரு பாட்டுகளால நம் போன்றவர்களுக்கு உபதேசம் செய்கிறார் ஆழ்வார். இந்த மாதிரி ஆழ்வார்கள் உபதேசம் செய்வது உண்டு. சுவாமி நம்மாழ்வார் திருவாய் மொழியில வீடு முன் முத்தவும் வீடு செய்து உம்முயிர் வீடுடையானிடை வீடு செய்மினே அப்படின்னு உபதேசம் செய்கிறார். அந்த மாதிரி இங்க தொண்டடிப்புடி ஆழ்வாரும் உபதேசம் பண்றார். எம்பெருமானை தான் மட்டும் அனுபவிச்சிருந்துக்கலாமே, பிறருக்கு உபதேசம் எதற்கு செய்கிறார் தொண்டடிப்புடி ஆழ்வார் அப்படின்னா, கண்ணர்கனி அதாவது பெருமாளை கண்ணர்கனின்னு சொல்லுவார். கற்கண்டு அப்படியே மரமா ஆகி அந்த கற்கண்டு மரத்தை இழுத்த ஒரு பழம் ஒன்னு இருந்தா கற்பனை பண்ணிப்போம், அதுக்கு கண்ணர்கனின்னு பேரு. பெருமாள் அப்படி கண்ணர்கனி மாதிரி இருக்காராம். ஆக கண்ணர்கனியாக விளங்கக்கூடிய எம்பெருமானை சம்சாரிகள் அறிந்து கொள்ள வேண்டாமா, அவர்கள் அவனை இழந்து போகக்கூடாது அப்படின்ற எண்ணம் தொண்டரப்புடி ஆழ்வாருக்கு இருக்கு. சம்சாரிகள் எம்பெருமானை அறிந்து கொள்ளாமல் போனால் அவளுக்கு அதனால துர்கதி ஏற்பட்டுடுமே, அதை பொறுக்க முடியல ஆழ்வாருக்கு. எம்பெருமானை அனுபவிப்பது என்பது பலரை துணை கொண்டே அனுபவிக்க வேண்டும். ஏன்னா அவன் வந்து ரொம்ப போக்கியமானவன், இனிமையானவன். ஏததேவ அமிர்தம் திருஷ்டுவா திருப்தியந்தின்றது உபனிஷத். பெருமாளையே அமிர்தமாக பேசுறது உபனிஷத். மதுராதிபதே அகிலம் மதுரம் அப்படின்னு சொன்ன மாதிரி இருக்கிற விஷயம் இல்லையா இது. மகாபாரதத்துல விதுர நீதினு ஒண்ணு உண்டு. அந்த விதுர நீதியில ஒரு ஸ்லோகம் இருக்கு, ஏகஸ்வாது நபுஞ்சீத ஏகஸ்சார்த்தம் நச்சிந்தையேத் ஏகோன கச்சேத் அத்வானம் நைகசுப்தேஷு ஜாக்ரியாத் அப்படின்னு இருக்கு. ரொம்ப தித்திப்பான வஸ்துவ ஒருத்தர் மாத்திரம் சாப்பிடக்கூடாது. ஒரு அழகான நல்ல விஷயம், அத தான் மாத்திரமே தெரிஞ்சிருக்க கூடாது, இன்னும் பத்து பேருக்கு சொல்லணும். அத யாரும் போகாத வழியில ஒருத்தன் மாத்திரம் பிரயாணம் பண்ணக்கூடாது. எல்லாரும் ஆத்துல தூங்கிட்டு இருக்கிச்ச ஒருத்தர் மாத்திரம் முழிச்சுட்டு கூடாது அப்படின்னு விதுர நீதி சொல்றது. ஆக நல்ல விஷயத்தை ஒருத்தர் மாத்திரம் சிந்தித்துக் கொண்டிருந்தால் நல்லா இருக்குமா பார்த்தார் தொண்டரப்புடி ஆழ்வார். ஆகவேதான் அவர் தான் அனுபவித்த அந்த பகவத் விஷயத்தை பிறரும் அனுபவிக்க வேண்டும் அப்படின்றதுல மிகுந்த ஆசை உடையவராக ஆகி இத்தராளுக்கு உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறார். நாங்களோ தெரிந்தோ தெரியாமலோ பாவம் செய்பவர்கள், எங்களுக்கு உபதேசமா திருநாமத்தை சொல்லுங்கன்னு சொல்றேர் ஆழ்வார். ஆழ்வீர் எங்களை பார்த்து திருநாமத்தை சொல்லுன்னு சொல்றங்களே, எங்களுக்கு திருநாமம் சொல்லுவதற்கு தகுதி உண்டா அப்படின்னு சம்சாரிகள் கேட்கலாம்னு எண்ணி
ஏன் நீங்க திருநாமத்தை சொல்லக்கூடாது? நீங்களும் சொல்லலாம். ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ பாவம் செஞ்சுட்டோம் நீங்க விலக வேண்டாம். பெரும் பாவம் செய்த க்ஷத்ரபந்துன்றவன் நாம சங்கீர்த்தன மகிமையினால அந்த திருநாமத்தின் பெருமையினால பரமபதத்தை அடைஞ்சான்னு விஷ்ணு தர்மம் 97வது அத்தியாயம் சொல்றது. ஆகவே திருநாமத்தை யார் வேணாலும் சொல்லலாம் அப்படின்றார் தொண்டரப்படியாழ்வார். சம்சாரிகள் நாம சங்கீர்த்தனம் செய்யாமல் பிறப்பு இறப்பு முதலான பாப பலனான ஜென்மாதி கிளேசத்தை அனுபவிக்கிறார்களே அப்படின்னு தொண்டரப்படியாழ்வார் ரொம்ப ஆச்சரியப்பட்டு இந்த பாட்டை கூறுகிறார். அதியார் க்ஷத்ரபந்து பெரிய பாவம் செஞ்சவன் சொன்னீரே, அவன் யார் அவன் அப்படின்னு கேட்டா, சூரிய வம்சத்தில் பிறந்த விஸ்வவிரதன் அப்படின்றவன், அவனுக்கு பல பிள்ளைகள், அதுல ஒத்தன் க்ஷத்ரபந்துன்னு அவனுக்கு பேரு. க்ஷத்ரபந்துன்னா க்ஷத்திரிய குலத்திலேயே ரொம்பவும் நீச்சமானவன் அர்த்தம். சம்ஸ்கிருதத்துல பிராமண குலத்தில் நீச்சமானவனை பிரம்மபந்துன்னு சொல்லுவா, க்ஷத்திரிய குலத்தில் நீச்சமானவனை க்ஷத்ரபந்துன்னு சொல்லுவா, வைசிய குலத்திலே நீச்சமானவனை வைசிய பந்துன்னு சொல்லுவா, அதே மாதிரி சூத்திர குலத்திலே நீச்சனாக இருப்பவனை பிருஷன்னு சொல்லுவா அல்லது சூத்திர பந்துன்னு சொல்லலாம். ஆக இந்த பந்துனா எதுவும் அவளுக்கு உறவுக்காரன் அர்த்தம் இல்லை. ஆக க்ஷத்திரிய குலத்தில நீச்சமானவன், ஆகவே இவனுக்கு பேரே க்ஷத்ரபந்துன்னு வந்துடுத்து. இவன் மகாபாவி, உறவினர்கள்லாம் இவனை கைவிட்டுட்டார்கள். க்ஷத்திரியனான இவன் வில்லும் கையுமாக காடுகள்ல திரிந்து அந்த வழியாக வந்தவர்களை எல்லாம் துன்புறுத்தி கொண்டு வந்தான். இவனால நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சவன அதிகம். ஒரு நாள் ஒரு முனிவர் வெயில் கொடுமையால வழி தவறி இவன் இருக்கும் காட்டுப்பகுதிக்கு வந்துட்டார். இவன் அந்த ரிஷியை பார்த்து, நீர் யார், இங்கு எதற்காக வந்தீர் அப்படின்னு கேட்டான். அந்த முனிவரோ தாகத்துடன் பதில் கூட சொல்ல முடியாத நிலையில் ஓர் தடாகத்திலே இறங்கி நீர் பருகிய போது அதிலே விழுந்துட்டார். இந்த முனிவருடைய தரிசனத்தால இந்த க்ஷத்ரபந்துவுக்கு ஒரு க்ஷணம் நல்ல புத்தி ஏற்பட்டு கொடுத்தான். பெரியவாளை பார்த்த உடனேயே, அந்த மகத்தாம் தரிசனம் இல்லையோ, பெரியவாளை பார்த்தாலே நமக்கு ஒரு நல்லது நடக்கும், அந்த மாதிரி நல்ல புத்தி அவனுக்கு ஏற்பட்ட உடனே இவன் என்ன பண்ணான், க்ஷத்ரபந்து அவரை ஜாக்கிரதையாக கரையேற்றி விட்டான். தாமரை கிழங்குகளை கொடுத்து சாப்பிடுமாறு அவனுக்கு உபசாரம் பண்ண, அப்போது அவன் தன்னை பத்தி அந்த மகர்ஷி கிட்ட சொன்னான். உடனே அந்த முனிவர், பிராணிகளை ஹிம்சிக்காமல் ஜீவிக்குமாறு அவனுக்கு உபதேசம் செய்தார். அவனோ கேட்பதாக இல்லை. உடனே முனிவர், எப்போதும் நீ கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிண்டே இரு, நர்கதி பெறுவாய் அப்படின்னு உபதேசித்து விட்டு சென்றுட்டார். அதன்படியே அவனும் கோவிந்த நாமோச்சாரணம் செய்து வந்தான். காமக்ரோத லோப மோக மத மாத்சரியங்களை எல்லாம் நீக்கினவனாய் அதெல்லாம் அவனை விட்டு நீங்கி போயிடுத்து. அவன் அந்த சரீரத்தை விட்டவுடனே சிறந்த பிராமண குலத்திலே பிறந்து பூர்வ ஜென்ம நினைவினால கோவிந்த நாமோச்சாரண பிரபாவத்தினால கோவிந்த பக்தனாக ஆகி கடைசியில அவன் மோட்சம் அடைந்தான்னு விஷ்ணு தர்மம் சொல்றது. நாம சங்கீர்த்தனம் என்பது நேராக மோட்சம் அளிக்காது, இது தேசிக சித்தாந்தம். உபாய விரோதியான பாவங்களை எல்லாம் போக்கி எந்தவிதமான தடங்களும் இல்லாமல் விரைவில் உபாயத்தை அனுஷ்டானம் பண்ணும்படி செய்து அது கடைசியில மோட்சத்தை கொடுக்கும். ஆகவே
நாம சங்கீர்த்தனமே நேரடியாக மோட்சம் என்பதை அளிக்காது. ஆகையால் ஞானமே மோட்சத்திற்கு நேராக சாதனம் என்கிற அந்த வாதமெல்லாம் இங்க ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அத முக்கியத்துவம் கொடுக்காமல் அதனுடைய நிஷ்கர்ஷத்துக்கும் விரோதம் இல்லைன்னு சுவாமி தேசிகன் அபிப்பிராயப்பட்டிருக்கார். திருநாம சங்கீர்த்தத்தினுடைய பெருமைக்கும் குறைவு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். இனிமே பாசுரார்த்தத்தை பார்ப்போம். மொய்த்தவள் வினையுள் நின்று மூன்றெழுத்துடைய பெயரால் அப்படின்னு பாசுரம் ஆரம்பமாறுது. மொய்த்தவள் வினை, மொய்த்த ஏதோ ஒரு வெல்ல கட்டிய ஈ எல்லாம் வச்சுருக்க மாதிரி மொய்த்தன்னா இங்க அடர்ந்து கிடக்கிறன்னு அர்த்தம். வல்வினைனா வலிமையோடு கூடின பாவங்கள், ரொம்ப பலமான பாவங்கள். அந்த பாவங்கள் அப்படியே அடர்ந்து கிடக்கிறதாம். பாவங்கள் மிகுதியாக நான்முந்தி நான்முந்தின்னு இவனை மேல் விழுந்து மொய்த்து கொண்டிருக்கிற அந்த நிலையை ஆழ்வார் அந்த மாதிரி வர்ணிக்கிறார். இது எப்படி இருக்குன்னா, லங்கா நகரத்துக்கு ராமபிரானோடு சென்ற வானர வீரர்கள் நான்முந்தி நான்முந்தின்னு லங்கையை அபினிவேசத்தோட மொய்த்து கொண்டது போல, ரொம்ப வேக வேகமா பரபரப்போட உள்ள போகணும் போகணும்னு அவ வேகமா எப்படி மொய்த்து கொண்டார்களோ அந்த மாதிரி பூர்வாச்சாரியால் சொல்ற. பாவங்கள்லாம் இவனை அப்படியே மொய்த்து கொண்டிருக்கிறது. அல்லது தேன் கூட்ட வந்து ஈக்கள் மொய்த்து கொண்டிருப்பது மாதிரியும் இது சொல்லலாம் அப்படின்னு பூர்வாச்சாரியால் வியாக்கியானம் பண்ற. நெய்கூடத்தை பற்றி ஏறும் எறும்புகள் போல் நிறந்து எங்கும் கை கொண்டு நிற்கின்ற நோய்கள் காலம் பெற உய்யப்போமின் மை கொண்டு வந்து புகுந்து வேதப்பின்னார் கிடந்தார் பை கொண்ட பாம்பனையோடும் பண்டன்று பட்டினம் காப்பே. பெரியாழ்வார் பெரியாழ்வார் திருமொழியில அருளி செய்கிற அழகான பாசுரம். அக்னிஹோத்திராதி காரியங்களுக்காக, வைதிகமான காரியத்திற்காக, அந்த ஹோம காரியத்திற்காக இது பயன்படும்னு நெய்ய வாங்கி ஒரு குடத்துல வச்சிருந்தா அந்த நெய் குடத்தை சுத்தி அப்படியே ஏறி ஏறி எறும்புகள் வர மாதிரி தன்னுடைய சரீரமே ஒரு நெய்குடம்ட்டார் பெரியாழ்வார். அவர் சரீரம் மாத்திரம் இல்ல, நம் எல்லாருடைய சரீரமும் நோய் ஒரு நெய்குடம் மாதிரி. இந்த நெய்குடத்தை அப்படியே பற்றி கொள்கிறது எதுன்னா நோய். ஆக நம்மை நம் உடம்புல ஏதோ ஒரு ஒரு பிபியோ ஒரு சுகரோ இன்னொன்னோ ஏதோ எத்தனை அவயவங்கள் உள்ளுக்குள்ள உண்டோ அத்தனைக்கு அதுக்கு சம்பந்தப்பட்டமான ஏதோ ஒரு நோய். ஆக நம்ம உடலே ஒரு நெய்குடம். அந்த நெய்குடத்தை பத்தி அப்படியே மொச்சின்னு இருக்கிற மாதிரி எறும்புகள் மாதிரி இந்த நோய்கள் வந்து நம்ம தாக்குறது. அத ஆழ்வார் சொல்றார், நெய்குடத்தை பற்றி ஏறும் எறும்புகள் போல் எங்க பார்த்தாலும் நிறந்து வியாபித்து எங்கும் கை கொண்டு நிற்கின்ற நோய்கள் அப்படியே வசப்படுத்திட்டு நிற்கிற நோய்களே, இனிமே என் உடம்புகளை உங்களுக்கு காரியம் ஒண்ணும் இல்லை, என்னுடைய சரீரத்தை விட்டு நீங்க எல்லாம் போயிடுங்கோ அப்படின்னு நோய்களை பார்த்து சொல்ற. ஏன் ஏன் போனோம் நோய்கள் அப்படின்னா, என்னுடைய சரீரம் உள்ளுக்குள்ள என்னுடைய இதய கமலத்தில் தஹராகாசம்ன்ற பெயரோட அந்த எம்பெருமான் வேத பிரானார், வேதம் புகழும் வேதமூர்த்தியாக விளங்கக்கூடிய அந்த சர்வேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணன் பைக்கொண்ட பாம்பனையோடும் அவனுடைய அந்த படுக்கையாகிய ஆதிசேஷன் திருவந்தாழ்வானோடையும் சேர்த்து, என்ன ஒருத்தர் ஒரு வேலை நிமித்தமாக ஒரு ரெண்டு மாசம் ஒரு இடத்துல தங்கணும்னா தங்க இடத்துல எப்படி இருக்குமோன்னு தன் வீட்டில இருந்த படுக்கையும் எடுத்துன்னு போற மாதிரி திருவந்தாழ்வானாகிய படுக்கையோடையே வந்துட்டாராம் நேராக பெரியாழ்வாருடைய
அந்த ஹிருதயத்துல போய் சயனிச்சுக்கலாம்னு வந்துட்டார். ஆக பெருமாள் திருவனம் தாழ்வானோட என்னுடைய இதயத்துல வந்து சயனிச்சிருக்கிறபடினால நோய்களே இனிமே உங்களுக்கு என் உடம்புல வேலை இல்லை, என்னுடைய உடம்ப காப்பாத்துற பொறுப்பு அந்த வேதப்பிரானாருக்கு வந்துடுத்து, அவன் என்ன உடம்ப எனக்கு எந்த விதமான நோய் நொடியும் வராமல் காப்பதற்காகவே வந்து குடிபுகுந்துட்டான், இனிமே உங்களுக்கு என் உடம்புல ஜோலி வேலை இல்லை, காலம் பெற உய்யப்போமின், நீங்க புழைச்சு போங்க, என் சரீரத்தை விட்டு போயிடுங்கோ அப்படின்னு அழகாக பாசுரம் பாடினார் பெரியாழ்வார். நெய்க்குறத்தை பற்றி ஏறும் எறும்புகள் போல் நிறந்து எங்கும் கை கொண்டு நிற்கின்ற நோய்கள் காலம் பெற உய்யப்போமின், மெய்கொண்டு வந்து புகுந்து என்னுடைய சரீரத்தையே தன் வாசஸ்தானமா வந்து கொண்டு நேர வந்து புகுந்துட்டான் சர்வேஸ்வரன். யாரவன்? வேத பீரானார் கிடந்தார் பை கொண்ட பாம்பனை ஓடும் பண்டு அன்று பட்டினம் காப்பே. பண்டன்று முன்ன மாதிரி இல்லை, இப்போ என் சரீரம் இந்த சரீரமாகி இந்த பட்டணத்தை காக்கும் பொறுப்பை அந்த காக்கும் இயல்பினனான அந்த எம்பெருமான் ஏத்துட்டான். நகி பாலன சாமர்த்தியம் ஹிருதே சர்வேஸ்வரம் ஹரிம் அப்படின்னு பிரமாண வாக்கியம். ஆனபடினால இங்க நெய்க்குளத்தை பத்தி எறும்புகள் மொய்க்கிற மாதிரி மொய்த்தவள் வினையுள் நின்று அப்படின்றார் ஆழ்வார். ஆக நெய்க்குளத்தை பத்தி ஏதோ நெய் வச்சிருக்கிற பாத்திரத்துல எறும்புகள்னு சொன்னா நல்லா இருக்காதுன்னு நம் பூர்வாச்சாரியர்கள் அதை கூட ஒரு வைதிகமான ஒரு உதாரணத்தை சொல்லிதான் விளக்கிறார்கள். இந்த நெய்க்குடம் என்பதாவது இங்க இருக்கிற நெய் என்பது ஒரு மனிதன் சாப்பிடறதுக்காக இல்ல, அது ஹோம காரியத்திற்காக வைக்கப்பட்டிருக்கிற நெய், அக்னிஹோத்திராதி அந்த காரியங்களுக்காக பயன்பட வேண்டியதான நெய் சொல்லி அதுல கூட சூக்ஷ்மமாக நல்ல விஷயத்த வைதிகமான விஷயத்த நம் பூர்வாச்சாரியாலாம் சொல்றான்னா உண்மையில நம்முடைய இந்த சித்தாந்தம் நம்முடைய இந்த ஆழ்வார்களுடைய இந்த வார்த்தைகள் எவ்வளவு புது பொருள் பொதிந்த வார்த்தை அப்படின்றத நாம் நினைச்சு பார்க்கணும். ஆக மொய்த்தவல் வினையுள் மேருமந்தர மாத்ரோபி ராசிஹி பாபஸ்ய கர்மணஹ கேசவம் வைத்தியமா சாத்திய துர்வியாதிரிவ நசியதி. விஷ்ணு தர்மத்தில் இருக்கிற ஸ்லோகம். மேருமலை மலை மாதிரி இந்த பாவ கர்மாக்கள்லாம் குவியல் குவியலா சேர்ந்துருத்தான். அப்படி இருக்க வேண்டாம் பண்ணணும்னா கேசவனை தியானம் பண்ணார். கேசவனை அடைந்தவுடன் நல்ல வைத்தியனை அடைந்தவுடன் கடும் நோய் விலகுவது போல இவனை விட்டு அந்த பாவங்கள்லாம் விலகி போயிடும் அப்படின்னு விஷ்ணு தர்மம் சொல்றது. கெடும் இடையவெல்லாம் கேசவா என்ன சுவாமி நம்மாழ்வார் திருவாய் மொழியில, இடர் எல்லாம் கெட்டு போயிடும், நம்ம விட்டு போயிடும், கஷ்டங்கள்லாம் நமக்கு நீங்கிடும், எப்போ கேசவான்னு சொன்னா அப்படின்றார் ஆழ்வார். ஆனபடினால மலை மலையாக இந்த ஜீவன் பாவங்களை குவித்து வைத்திருப்பது, அந்த பாவங்களை எல்லாம் அவன் போக்கடிச்சுக்கணும்னா கேசவநாமோச்சாரணம் மூலமாதான் நடக்கும். ஆக லோகங்களை சிருஷ்டிப்பதில் ஈஸ்வரனுக்கு எவ்வளவு சக்தி இருக்கோ இந்த பாவங்களை எல்லாம் சிருஷ்டிப்பதில் இந்த ஜீவனுக்கும் அப்பேற்பட்ட சக்தி இருக்குன்னா நம்ம பூர்வாச்சாரியால். லோகங்களை சிருஷ்டிப்பதில் ஈஸ்வரனுக்கு உள்ள சக்தி, பாவங்களை படைப்பதில் இந்த ஜீவனுக்கு உள்ள சக்தி, இப்படி மலைபோல் பாவங்கள் சேர்ந்திருந்தாலும் இவத்தையெல்லாம் போக்கடிக்க முடியுமா அப்படின்னு கேட்ட, தத்யதா இஷீகதூலம் அக்னௌ புரோதம் பிரதூயேத ஏவம் ஹாஸ்ய சர்வே பாப்மான பிரதூயந்தே அப்படின்னு சாந்தோக்கிய உபனிஷத்துல ஒரு மந்திரம் உண்டு. அதாவது நெருப்பிலே இட்ட இலவம் பஞ்சு அல்லது ஊகுமுள் எப்படி எரிக்கப்படுகிறதோ அப்படியே இந்த உபாசகனுடைய சமஸ்த புண்ணிய பாபங்களும் கொளுத்தப்படுகின்றன அப்படின்றது சாந்தோக்கிய உபனிஷத். ஆகவே
நாம சங்கீர்த்தன மகிமையால் நெருப்பில் இட்ட ஊகுமுள் போல பஞ்சு போல பாவம் அழியும். ஆகையாலே பயப்பட வேண்டாம். மொய்த்த வல்வினை வல்வினைந்தர் ஒரு பாவமே கால தத்துவம் உள்ள வரையில் அனுபவிக்க வேண்டும்படியாக பலத்தோடு கூடி இருக்காம். நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு பாவ காரியத்தை பண்ணிட்டா அந்த பாவ காரியமே நம்ம ஆயுசு பூர்த்தியா நம்ம வாட்டி வதைக்கிறதுக்கு அது ஒன்னே போறோம். ஒரு பாபம் தானே கால தத்துவம் உள்ளதனையும் அனுபவிக்க வேண்டும்படியே இதன் பலம் இருப்பது அப்படின்னு இங்க வியாக்கியானம். ஆக திருநாமத்தை கொண்டு போக்கிக் கொள்ளாமல் அனுபவித்து போக்க நினைத்தால் ஒரு பாவத்துக்கே காலசத்துவம் உள்ள வரையில் அனுபவிக்க வேண்டும்படி இந்த பாவத்தின் வலிமை இருந்தா ஒத்த நிறைய பாவங்கள் பண்ணியிருந்தா எத்தனை ஆயுஸ் எடுக்கணும், எத்தனை பிறவி அவன் எடுக்கணும், அதை நாம் நினைச்சு பார்க்கணும். யத் பிரம்ம கல்பனியதானுபவேப்யநாசியம் தத்கில்பிஷம் சிருஜதி ஜந்துரிகட்சணார்த்தே ஏவம் சதா சகல ஜன்மசு சாபராதம் க்ஷாம்யஸ்யஹோ ததபிசந்தி விராமமாத்ராத். சுவாமி குரத்தாழ்வான் சிவைகுண்ட ஸ்தவத்தில் அழகாக சாதிக்கிறார். எம்பெருமானே, எந்த பாவமானது பிரம்மாவின் ஆயுள் காலத்தைப் போல் பலகோடி காலம் வரையில் அனுபவித்தாலும் அழிக்க முடியாதோ அப்படிப்பட்ட கொடிய பாவத்தை ஒரு நொடியின் பாதியில் இந்த கர்மபூமியில் ஒருவன் செஞ்சுடுறான். இவ்வாறாக ஓய்வு இல்லாமல் எல்லா ஜென்மங்களிலும் பல வகையான பாவத்துடன் கூடியவனையும் அந்த பாவத்தில் ஈடுபாடு கொள்ளாத சமயத்தை மட்டும் கொண்டு அவைகளை பொறுத்து எம்பெருமானே நீதானே அருள் புரிகிறாய் அப்படின்னு கேட்கிறார் சுவாமி குரத்தாழ்வான். ஆக ஆயிரம் சதுர்யுகங்கள் கொண்டது பிரம்மாவினுடைய ஒரு பகற்போது அப்படின்னு கீதையில சொல்லப்பட்டிருக்கு. சகசிர யுக பரியந்தம் அகரியத் பிரம்மணோ விதுகுன்னு. எந்த பாவமானது பல்லாயிரம் பிரம்ம கல்பங்கள் அனுபவித்தாலும் அழியாதோ அந்த பாவத்தை இந்த ஜந்து இங்கு அரைக்ஷணத்துல செய்கிறான் அப்படின்றார் குரத்தாழ்வான். சர்வசக்தியான சர்வேஸ்வரன் பொறுத்தேன்னு சொல்லி இவனை தண்டிக்காமல் இருந்தால் ஒழிய இவன் உஜ்ஜீவிக்க முடியாதபடியே அல்லவா இந்த பாவத்தினுடைய மிகுதி என்பதானது இருக்கு. ஒரு சர்வசக்தி போக்குதல் தவிருதல் செய்ய வேண்டும்படியே பாவத்தின் கணம் இருப்பது அப்படின்னு இங்கே அழகான வியாக்கியானம். மொய்த்த வல்வினை உள் நின்று அடுத்து உள் நின்றுனர் சமிதையிடா மானியைப் போலே தானே சூழ்த்து கொண்டு கிடக்கிறபடி அப்படின்னு வியாக்கியானம். மானின்னா பிரம்மச்சாரிய சொல்லும் சொல்லிது பிரம்மச்சாரிக்கு மானியின் பேர். இந்த மானின்ற சொல்லுக்கு பட்டுப்பூச்சின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஆக இந்த பட்டுப்பூச்சியை போல தன்னைத்தானே சுத்தி கூடு கட்டி கொள்ளும் ஒரு வகையான பூச்சியை கூட இந்த மானின்ற சொல்லு குறிப்பிடும்னு சொல்ற. சமித்தை அக்னியிலே சேர்ப்பவன் பிரம்மச்சாரி. அவனை காட்டிலும் வேறுபடுத்தி சொல்வதற்காக அந்த பூச்சியை சமிதையிடா மாணி அப்படின்னு நம் பூர்வாச்சாரியால் பிரபந்த வியாக்கியானத்தை சொல்லுவார். இந்த சேத்தனனும் தன் முயற்சியால் வெளிவர முடியாதபடி பாவங்களாகிய கூட்டை கட்டிக்கொண்டு இருக்கான். நடுக்கடலில் ஒரு ஈ அலைபடுவது போல அணுவான இந்த சேத்தனனும் பாவக்கடலிலே அப்படியே நின்று அப்படியே அலைகின்றான். அப்பேற்பட்ட ஒரு நிலைமை அதுதான் ஆழ்வார் உள் நின்று சொல்ற. சீலமில்லா சிறியனேலும் செய்வினையோ பெரிதால் ஞாலமுண்டாய் ஞானமூர்த்தி
நாராயணா என்றென்று காலம் தோறும் யான் இருந்து கைதலை பூசலிட்டால் கோலமே நீ காணவாராய் கூவியும் கொடியே. சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியில நாலாம்பத்துல அருளி செய்கிற அழகான பாசுரம் சிலமில்லா சிறியனேலும் அப்படின்ற பாசுரம். நன்னடத்தை ஒன்றுமில்லாத சிறியவனாய் இருந்தாலும் செய்த பாவமோ பெரிதா இருக்கிறது அப்படின்றார் நம்மாழ்வார். உண்மையில் அவர் என்ன பாவம் பண்ணார்? பாவம் எந்த பாவம் பண்ணல, நமக்காக அந்த வார்த்தையை சொல்றார். சிலமில்லா சிறியனேலும் செய் வினையோ பெரிது பெரிதால். ஆக வடிவு சிரித்து ஞானம் பெருத்தவர்களை அழ்வார் சிறுமாமணிசர் அப்படின்னு சொல்லுவார். இந்த பாட்டில் அவ்வாறே தன்னை கூறிக்கொள்கிறார் அழ்வார். முதலாவது வரி அப்படித்தான் அமைந்து இருக்கிறது. சிலமில்லா சிறியனேலும் செய்வினையோ பெரிதால்னு திருவாய்மொழி அந்த முதல் வரி. ஆழ்வார் என்ன பாவம் செய்தார் நம்மாழ்வார் அப்படின்னா, எம்பெருமானை நான் விரும்பினபடியே அனுபவிக்க பெறாமல் இழந்திருக்கிறேன், அதனால் செய்வினையோ பெரிதால் அப்படின்னு சாதிக்கிறார். இது எப்படி இருக்குன்னா, சீதா பிராட்டி அசோகவனத்துல அனுமான் கிட்ட சொல்லச்ச, மமைவ துஷ்கிருதம் கிஞ்சித் மகதஸ்தி ந சம்சயா சமர்த்தாவபிதௌ என் மாம் நாபேக்ஷேதே பரந்தபௌ அப்படின்னு சொல்ற. அதாவது நான் ஒரு சின்ன பாவம் பண்ண, ஒரு பெரிய பாவம் பண்ண, இதுல சந்தேகமே இல்லை. ரெண்டு பாவம் பண்ணியிருக்கேன். நான் பண்ண பாவங்கள்ல ஒன்னு சின்ன பாவம், ஒன்னு பெரிய பாவம் அப்படின்னு சீதா பிராட்டி சொல்ற. விரோதிகளை எல்லாம் தொலைத்து என்னை ரட்சிக்க தகுந்த சாமர்த்தியம் படைத்த அந்த ரெண்டு ஆண் புலிகளும், ஆண் புலிகள் ராமபிரானும் இளைய பெருமாளும் என்னை கடாட்சிக்காமல் இருந்தார்களாகில் இது என்னுடைய பாவத்தினுடைய பலனே அப்படின்றாள் சீதா பிராட்டி. துஷ்கிருதம்னா பாவம், கிஞ்சித்து மகத்துன்னாள் சீதா பிராட்டி. சின்ன பாவம் பெரிய பாவம், பாவத்துல சின்ன பாவம் பெரிய பாவம் உண்டா அப்படின்னா உண்டு. நான் நம்ம பூர்வாச்சாரியால் பெருமாள் விஷயமாக நாம் ஏதாவது அவசாரப்பட்டோமானா அது சின்ன பாவமா, பகவத் விஷய அபச்சாரம் என்பதானது சிறிய பாவம். அத பண்றாள் சீதா பிராட்டி. மாரீச்சன் மாயமானாக அவன் அந்த சொர்ண வர்ணத்துல தங்க நிறத்துல அப்படி அவள் எதிரில் அப்படி உலாவிக் கொண்டிருந்த சமயம், சஞ்சரித்துக் கொண்டிருந்த சமயத்தில் அதை பார்த்துட்டு நான் விளையாடணும், விளையாடி அதோட விளையாடிக்கணும் ஆசையா இருக்கு, அதை பிடிச்சு கொடுத்தா நான் தினப்படி அதோட விளையாடிப்பேன், பொழுது போகும் எனக்கு அப்படின்னு தன் நாதனிடம் சீதா பிராட்டி கேட்கிறார். தங்கத்தாலேயே ஒரு மான், உயிரோடு இருக்கிற மான் உண்டு அப்படின்னு எப்படி தெரிஞ்சுட்டாவோ, அந்த மாதிரி உண்டா இல்லையல்லவா? தங்கத்தால மான் என்பது, உயிரோடு இருக்கிற மான் என்பது உலகத்திலேயே இல்லை என்பது தெரிந்திருந்தும் அவ என்ன பண்ணிட்டா, தன் நாதனை அதை நீர் பிடிச்சுன்னு வரணும் சொல்லி அமிச்சுட்டா. இது பகவத் அபச்சாரம் இல்லையா? அசம்சயம் ஹேம மிருகசிய ஜன்ம ததாபி ராமோ லுலுபே மிருகாய, ஒரு சம்ஸ்கிருத கவி அழகா சொன்னான். ஹேம மிருகசிய ஜென்ம அசம்சயம், தங்கத்தாலான ஒரு மான் என்பது உலகத்தில் கிடையவே கிடையாது. இருந்தாலும் ராமபிரான் அதுக்காக அலைந்து திரிந்தான். ஆக இது பகவான் எம்பெருமான் விஷயத்தில் பிராட்டிப்பட்ட அபச்சாரம். இது சின்ன அபச்சாரம், சின்ன பாவம். பாகவத அபச்சாரம் என்பது பெரிய பாவம். இளைய பெருமாளை அவன் வந்து ராமன் போனார் மாரீச்சனை பிடிக்கிற சமயத்தில் இது மாயமான்றதை தெரிஞ்சுட்டு அவர் விட்ட பானத்தில் அவன் உயிர் பிரிகிற சமயத்தில் ஹா சீதே ஹா லக்ஷ்மணான்னு சொல்லியே அவன் பிராணனை விடுறான். உயிரை விடுற சமயத்தை அந்த மாதிரி குரலை கேட்டவுடனே தன் நாதனுக்கு தான் ஏதோ ஆபத்து வந்துடுத்துன்னு நினைச்சுட்டாள் சீதா பிராட்டி. அந்த சமயத்தில் இளைய பெருமாள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு தன் மதினி கிட்ட அண்ணி மகா மதினி கிட்ட சொன்ன உடனே அதை கேட்கல. அதை கேட்காமல்
இளைய பெருமாளை பழித்து பேசினாள் சீதா பிராட்டி. அது ஒரு பாகவதோத்தமர் இளைய பெருமாள் லட்சுமணனை பழித்து பேசினது தப்பு இல்லையா? அரிய கருணாதம்ப என்று சம்ச குலபம்சன அப்படின்னு ஆரம்பிச்சு அவர் பெய்ய ஆரம்பிக்கிறாள் லட்சுமணனை பார்த்து. இது ஒரு கௌரவம், கௌரவிக்க தகுந்தவர்கள் பெரியவாள், ஒரு நல்ல குலத்தில் பிறந்தவர்கள், படித்தவர்கள், நல்ல இதா இருக்குவா, அவ செய்யற காரியம் இல்ல, இந்த மாதிரி நீ போகாம இருக்கிறது தப்பு, உனக்கு கருணை இல்லையா, நீ குலகாரனா, குலத்தையே கெடுக்க வந்தவன் அப்படின்னு ஆரம்பிச்சு மமஹேதோஹோ பிரதிச்சன்னா பிரயுக்தோ பரதே நவா தன்ன சித்தியதி சௌமித்ரே தவவா பரதஸ்யவா அப்படின்னு சீதா பிராட்டி சொல்ற. ஒருவேளை இப்படி இருக்குமோ, என்ன நீங்க அடையணும்னு ஆசைப்படுறீங்களா, நீயும் உன்னுடைய அண்ணன் பரதனும் அவன் வந்து மறைஞ்சிருந்து இந்த காரியத்தை உன செய்ய சொன்னானா, உங்களுடைய அந்த எண்ணம் நிறைவேறாது, சுமித்திரையின் மைந்தனே இது நடக்காது, உன்னுடைய எண்ணமும் பரதனுடைய எண்ணமும் நிறைவேறாது அப்படின்னு சீதா பிராட்டி கடுமையான வார்த்தையை சொல்ற. இது பாகவதனை பார்த்து அந்த மாதிரி சொல்லாமா, இது பெரிய பாவம். ஆக தான் பண்ண துஷ்கிருத்தம் அந்த பாவங்கள்ல சின்ன பாபம் என்பது பகவத் அபச்சாரம், பெரிய பாபம் என்பதானது பகவத் அபச்சாரம். ரெண்டையும் அதை அழகாக ராமாயணத்துல அனுமன் எதிரில் சீதா பிராட்டி சொல்றார். மொய்த்தவள் வினையுள் நின்று நின்றுனர். பாபங்களுக்கு இடையாதொழிகை அப்படின்னு வியாக்கியானம். அதாவது பாவங்களுடைய அந்த அதிகமா பாவம் பண்றதுனால அந்த பாவங்களுடைய மிகுதியை கண்டு பின்வாங்காமல் எல்லாவற்றின் பலத்தையும் பொறுத்து கொண்டு நிற்கையை நின்றுன்னு சொல்றார் ஆழ்வார். இது எப்படி இருக்குன்னா, அபூதபூர்வம் மம பாவிக்கும் வா சர்வம் சகே மே சகஜம் ஹி துக்கம் கின்னு துவதக்ரே சரணாகதானாம் பரமபவோ நாத நதே அனுரூபஹா. ஸ்தோத்திர ரத்னத்துல சுவாமி அளவந்தார், அழகாக சாய்க்கிறார். எம்பெருமானே, நாதனே, எனக்கு இதற்கு முன்பு ஏற்படாத என்ன துக்கம் இனிமேல் உண்டாக போறது, எல்லா துக்கங்களையும் நான் பொறுத்து கொண்டேதான் இருக்கிறேன் அப்படின்றார் அளவந்தார். அது மாத்திரமில்ல, மேலும் சொல்றார், துன்பம் என்பது என்னுடன் கூட பிறந்தது, ஆனால் எம்பெருமானே, உனக்கு முன்னால் வந்து சரணமடைந்தவர்களுக்கு ஏற்படும் அவமானம் உனக்கு தகுந்தது அல்ல அப்படின்னு அளவந்தார் சாய்க்கிறார். நெருப்பிலே கால் பாவினார் போலே பாவங்களிலே வேர் விழுந்து நிற்பதே அப்படின்னு வியந்து பேசுகிறார் துண்டடிப்பொடியாழ்வார் இந்த பாட்டில். மொய்த்தவள் வினையுள் நின்று மூன்றெழுத்துடைய பெயரால் அப்படின்ற, மூன்று எழுத்து உடைய பெயரால், மூன்று எழுத்து, மூன்றே அக்ஷரங்கள், மூன்று அக்ஷரங்களுடன் கூடிய அந்த பேர் எதுன்னா, வியாக்கியாத்தாக்கள் வியாக்கியானம் பண்ணவா, கோவிந்தன்ற திருநாமம் அப்படின்னு சொல்றார். மூன்றே அக்ஷரங்களுடன் கூடிய கோவிந்த என்கிற திருநாமத்தை சொன்னா போறும் அப்படின்ற, அதே மாதிரி மூன்று எழுத்து மற்ற எம்பெருமானுடைய திருநாமங்களையும் கொள்ளலாம்னு வியாக்கியானம் அபிப்பிராயப்படுறார் வியாக்கியாத்தாக்கள். கேசவ கேசவ அந்த திருநாமத்தையும் சொல்லலாம்னு சொல்றார். கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன, நாளும் கொடுவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுககில்லார், விடமுடையறவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலற்றும் தடமுடை வயல் அனந்த புறநகர் புகுதுமின்றே. சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழியில பத்தாம்பத்துல அழகாக சாதிக்கிறார். கேசவான்னு ஒரு தினம் சொல்லிட்டுமானா, நம்முடைய இடரெல்லாம் கஷ்டமெல்லாம் நீங்கிவிடும் சொல்லிட்டார். கேசவான் யார் சொல்லிட்டு இருக்கானோ அவன் கிட்டக்க யமக்கிங்கிறாள் வரவே மாட்டாளாம். அப்பேற்பட்ட அந்த கேசவன் நித்தியவாசம் செய்கிற திவ்ய தேசம்
திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப பெருமாள் அந்த ஊருக்கு அந்த திவி தேசத்துக்கு புகுதுமின்றே இன்னைக்கே போங்கோ அப்படின்னு அந்த பெருமாளுடைய வைபவத்தை ஒரு 10 பாசுரங்கள் கொண்டு பாடுகிறார் சுவாமி நம்மாழ்வார். மூன்றெழுத்துடைய பேரால் பிராபியமான திருவனந்தபுரம் செல்வதற்கு இடையூறுகள் பல இருக்கலாம். அந்த இடையூறுகளை எல்லாம் போகணும்னா நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டா அது தொலைஞ்சிரும். அங்கே புக வாருங்கள் அப்படின்னு இந்த பாசுரத்தில அனுகூலர்களை எல்லாம் அழைக்கிறார் சுவாமி நம்மாழ்வார். கேசவா என்ன இடராயவெல்லாம் கெடும் அப்படின்ட்டார். கேசவன்ற அந்த மூன்று எழுத்தை சொன்ன மாத்திரத்தில கஷ்டங்கள் தீரும். கேசவன் என்கிற அந்த திருநாமத்திற்கு பல பொருள்கள் இருக்கின்றன. இந்த இடத்துல விரோதி நிரசன விஷயத்தை தான் நாம் எடுத்துக்கணும். விரோதியை சம்ஹாரம் பண்ண விஷயம், அதனால அவனுக்கு கேசவன் பேர் ஏற்பட்டது. கம்சன் கண்ணன் வளர்கிறான், கோகுலத்தில் வளர்கிறான்ற விஷயத்தை தெரிஞ்சுண்டு அவனை அழிப்பதற்காக ஒவ்வொரு அசுராலையும் அனுப்பிச்சுன்னு வந்திருக்கான். அந்த மாதிரி அனுப்பின ஒரு அசுரன் தான் கேசியின்ற அசுரன். குதிரை வடிவில் வந்தான். ஆக கம்சனால் அனுப்பப்பட்டு குதிரை வடிவில் வந்த கேசியின்ற அந்த அசுரன் கண்ணனை வதம் செய்ய வந்தான். அவனை கண்ணன் கொன்றான். ஆக கெடும் இடர் ஆயவெல்லாம் கேசவான்னு சொன்னா நம் கஷ்டமெல்லாம் தீந்துடும்னா அந்த கேசவேன்ற சொல்ல உள்ளுக்குள்ள இருக்கிற அர்த்தம் அழிச்சுடுறது, சம்ஹாரம் பண்றதுன்னு அர்த்தம். அப்படி சமாரம் பண்றதுன்னா அந்நீதனம் கிருஷ்ணாவதார காலத்துல அவன் வந்து கேசியின்ற அசுரனை சமாரம் பண்ணான். நாமும் கேசவன்னு சொன்னோமானா அவன் ஒரு விரோதியை போக்கினார் போலே, அதாவது கிருஷ்ணன் ஒரு விரோதியை போக்கினார் மாதிரி நம்ம பாழ்படுத்தக்கூடிய அளவுக்கு நம் சரீரத்தில் எத்தனையோ நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ண பாபங்களாகிய விரோதிகள் இருக்க இந்த விரோதிகளும் நசிக்கும் எப்போன்னா கேசவான்னு சொல்லிட்டா அப்படின்னு சுவாரஸ்யமாக அங்க அந்த பாசுர வியாக்கியானத்தை பகவத்ஷி வியாக்கியானத்துல ஈடு வியாக்கியானத்தை சாதிச்சிருக்கார் சுவாமி நம்பிள்ளை. அவன் ஒரு விரோதியை போக்கின் அபடியை சொல்ல விரோதி என்று பெயர் பெற்றவையெல்லாம் நசிக்கும் அப்படின்னு அழகான வியாக்கியானம். மொய்த்தல் வினையுள் நின்று மூன்றெழுத்து மூன்றெழுத்துனர் பாபங்களை பண்ணின காலத்தினுடைய அந்த பரப்பையும் அந்த பாவத்தினுடைய பரப்பையும் போலே பறந்திருக்கிறதோ இந்த பாவத்தின் இந்த பாவத்தை எல்லாம் போக்கக்கூடிய இந்த திருநாமம் அப்படின்னா பாபங்கள் நிறைய அந்த பாவத்தினுடைய அந்த பரப்பு ரொம்ப விசாலமா பறந்து இருக்கிற மாதிரி அந்த பாவத்தை போக்கக்கூடிய திருநாமம் கூட ரொம்ப பெருசா இருக்குமோ அப்படின்னு கேட்டா பயப்பட வேணாம் சுவாமி, அவ்வளவு பெருசா ஒண்ணும் இல்லை, மூணே மூணு எழுத்து அப்படின்றார் ஆழ்வார். மூன்றே எழுத்தை உடைய திருநாமம் என்கிறார் மூன்றெழுத்து. மூணே மூணு எழுத்துதான் சுவாமி, சொல்றதுக்கு சுலபமாச்சே. மூன்றெழுத்து என்று எழுத்தை சொன்னது ஒவ்வொரு எழுத்துமே பாவத்தை போக்கும் அப்படின்றத சொல்லுவதற்காக. பிரகிருதி பிரத்யய யோகத்தாலே பதமாய் இருக்கை இன்றிக்கே மூன்று அக்ஷரமாய் இருக்கை அப்படின்னு இங்க வியாக்கியானம். அதாவது பிரணவ விஷயமாக இது சொல்லப்பட்டிருக்கு. ஓம்காரம் இருக்க அதுல அந்த அகார உகார மகாரங்கள் இந்த மூணு எழுத்து எழுத்துலையும் அந்த ஆறது பரமாத்மாவை தெரிவிக்கும், அந்த உகாரம் என்பது பிராட்டியை தெரிவிக்கும், மகாரம் ஜீவனை தெரிவிக்கும்னு சொல்லி தேசிய சம்பிரதாயத்தில் சொன்ன மாதிரி அந்த மூணு எழுத்துகள் பக்கத்திலையும் பிரத்யேகம் அதாவது விகுதின்னு ஒன்று வச்சு அந்த அர்த்தங்கள்லாம் நம் பூர்வாச்சாரியால் சொல்ற. அப்படி பிரகிருதி பிரத்யேக யோகம், யோகம்னா சம்பந்தம்,
அந்த பகுதி விகுதி அந்த சம்பந்தத்தினால ஒரு பதமாக ஆக்கி அந்த பதத்துக்கு இந்த மாதிரி அர்த்தம்லாம் சொல்லி ஓங்காரத்துக்கு நம்ம பெரியவாள் பூர்வாச்சாரியார் அர்த்தம் பண்ணியிருக்க. ஆக அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த உக்காரம் என்பது அவதாரண அர்த்தம்னு சொல்லி அவனுக்கேன்னு சொல்லும்னு சொல்லி தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தில் அவர் சொல்ற. ஆக அப்படி அந்த ஓங்கார விஷயத்துல சொன்ன மாதிரி ரொம்ப சுருக்கமாக அ உ மான்னு இருக்க மாதிரி இந்த எழுத்து மூணே மூணு எழுத்து கோவிந்த கேசவ மூணே மூணு எழுத்து தான் அப்படின்னு சொல்றேன். ஐதாட்சரின்னு ஒண்ணு உண்டு, ஐதாட்சரி மந்திரம்னு. இந்த ஐதாட்சரி மந்திரம்ன்றது 10,000 எழுத்துக்களை கொண்ட மந்திரம். சஹசிராட்சரி மாலா மந்திரம்னு ஒன்று இருக்கு, அது 1,000 அக்ஷரங்களை கொண்டதாக இருக்கு. இந்த மந்திரங்களை எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சா எப்போது இது முடியும் அப்படின்னு தான் நினைக்க தோணும். அந்த மாதிரியான அந்த கஷ்டமெல்லாம் இல்லை, அந்த மாதிரி நினைப்பே நமக்கு வராது. அவ்வாறு இல்லாமல் இருக்கும் திருநாமம் தான் மூணே மூணு எழுத்தோடு இருக்கக்கூடிய இந்த கோவிந்த நாமம் அப்படின்னு சொல்றார். மொய்த்தவள் வினையுள் நின்று மூன்றெழுத்துடைய பேரால் பேரால் பேருன்னு மந்திரம்னு சொல்லாமல் நாமம் பேர் அப்படின்னு சொன்னதுனால ரிஷி, சந்தஸ்ஸு, தேவதை, சக்தி, பீஜம், வர்ணம், விநியோகம், தியானம் இவையெல்லாம் இல்லாமல் எல்லாருமே சொல்லலாம்படி எல்லாரும் சொல்லலாம் இதை அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடியதான பேர். ஏன்னா ஒரு சில மந்திரங்களுக்கு ஒரு சில ஸ்லோகங்களுக்கு அதை குரு முகமாக உபதேசம் வாங்கிக்கணும், அதில் அந்த ரிஷி சந்தஸ் தேவதை இதெல்லாம் பேர் சொல்லி அதெல்லாம் சொல்லணும், அப்படிப்பட்ட நியமங்கள்லாம் உண்டு. இங்க பேர்னு ஆழ்வார் சொன்னதுனால இதுக்கு அந்த மாதிரி நியமமெல்லாம் ஒன்றும் இல்லை. யார் வேணா சொல்லலாம், கேசவான்னு சொல்லக்கூடாதா, கோவிந்தான்னு யார் சொன்னாலும் அவளுக்கு கட்டாயம் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்றார். அதனாலதான் பேர்னு சொன்னார். சர்வாதிகாரமாய் ஸ்திரீ பால சாத்தியமாய் இருக்கை அப்படின்னு வியாக்கியானம். எல்லாரும் இதுக்கு அதிகாரிகள், யார் வேணா சொல்லலாம், கோவிந்தான்னு யார் வேணா சொல்லலாம், பெண்கள் சொல்லலாம், பாலக சிறு வயசு சிறுவர்கள் சொல்லலாம், எல்லாரும் சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய திருநாமம் இந்த பேர் அப்படின்னு. இது எப்படி இருக்குன்னா, இடர் இனவன் அம்மே என்னுமா போலே இடர் வந்தபோது சர்வர்க்கும் சொல்ல பிராப்தி அப்படின்னு வியாக்கியானம். அதாவது ஒருத்தன் இடறி விழுந்துட்டான், ஐயோ விழுந்துட்டுமே சமயத்தை விழுற சமயத்தில் அம்மான்னு சொல்லி எழுந்தான். அப்ப இடர் வர கஷ்டம் அந்த சமயத்தில் அம்மான்னு சொன்ன மாதிரி, அப்ப அந்த மாதிரி சொல்லலாம் சொல்லக்கூடாது நியமங்கள் தான் இருக்கானே, ஒன்றும் இல்லையோ இல்லையோ, அந்த மாதிரி எல்லாருக்குமே சொல்ல சொல்லலாம்படி இருக்கக்கூடியதான ஒரு பேர் தான் அந்த எம்பெருமானுடைய பேர். பேருமோர் 1,000, பெருமாளுக்கு 1,000 பேர்கள், அந்த பேர்களை சொல்லலாம். அப்பேற்பட்ட எம்பெருமான் உயிர்க்கெல்லாம் தாயாய் அளிக்கின்ற தன் தாமரை கண்ணன் அப்படின்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி, இந்த ஜீவராசிகள் அத்தனை பேருக்கும் தாயாய் இருந்து ரட்சிக்கின்ற குளிர்ந்த தாமரை கண்கள் கொண்ட அந்த எம்பெருமானுடைய இந்த கோபி கேசவான்ற பேரை எல்லாருமே சொல்லலாமே. இந்த திருநாமம்னு ஆழ்வார் சொல்லவே இல்லை, கோவிந்தான்னு சொன்னதா தொண்டைப்படி ஆழ்வார் பாட்டில் என்ன சொல்லல, வியாக்கியானம் பண்ண வியாக்கியாத்தாக்கள் தான் சொல்றாள தவிர அவர் சொல்லல. ஏன் சொல்லல? இன்ன திருநாமம் என்னதே மூன்றெழுத்துடைய பேரால் அப்படின்னு அழுவா சொல்லிருக்காரு. இந்த பேரை சொல்லுங்கன்னு சொல்லாத, மூணு எழுத்துடைய பேரால் சொல்லிருக்காரு அப்படின்னா அப்படின்னு சொன்னது எதுக்காக? என்ன ருசி பிறந்தவன் உபதேசிக்கைக்காக ஆச்சாதிக்கிறார் அப்படின்னு சுவாரஸ்யமா வியாக்கியானம். மூணு எழுத்துடைய அந்த பேரை சொல்லுங்கன்னா அதை கேட்ட உடனே அது என்ன மூணு எழுத்துன்னு கிட்டக்க வருவான், அவன் கேட்கணும்ன்ற ஒரு ருசி வரும். ருசி வந்த சமயத்தில் உபதேசம் பண்ணலாம்னு மறைச்சு பேசிட்டாராம் ஆழ்வார். அப்பேற்பட்ட மூன்றெழுத்துடைய பேரால் அப்படின்றார். இது எப்படி இருக்குன்னா, பெரியாழ்வார்
தன்னுடைய பெரியாழ்வார் திருமொழியில ஒரு பாசுரம், மூன்றெழுத்ததனை அப்படின்னு சொல்லி மறைச்சு பேசினார் பெரியாழ்வார். மூன்றெழுத்ததனை மூன்றெழுத்ததனால் மூன்றெழுத்தாக்கி மூன்றெழுத்தை என்று கொண்டிருப்பார்க்கு இரக்கணன்குடையம் புருடோத்தமன் இருக்கை மூன்றடி நிமிர்த்து மூன்றினில் தோன்றி மூன்றினில் மூன்றுருவானான் காம் தடன் பொழில் சூழ் கங்கையின் கரை மேல் கண்டமென்னும் கடிநகரே. பெரியாழ்வார் திருமொழியில நாலாம் பத்துல இருக்கக்கூடிய பாசுரம் மூன்றெழுத்ததனை. மூணு எழுத்துன்னா இதுக்கு வியாக்கியானம் பண்ண வியாக்கியாத்தாக்கள், மூன்றெழுத்து அதனைன்னா பிரணவத்தைன்னு வியாக்கியானம் பண்றா ஓங்காரத்தை. மூன்றெழுத்து அதனால் அந்த நிருக்த பிரக்கிரியினால சாஸ்திரத்தை சொல்லப்பட்டபடி மூன்றெழுத்தாக்கி அதை மூணு எழுத்தாக ஆக்கி மூன்றெழுத்தை அந்த பிரணவத்தை என்று கொண்டிருப்பார்க்கு அத அந்த மூணு எழுத்தையே பிரணவத்தையே தஞ்சமாக கொண்டிருப்பவர்களுக்கு இரக்க கருணையுடைய நிறைய கருணையோடு கூடின எம் புருஷோத்தமன் இருக்கை, என்னுடைய புருஷோத்தமன் எங்க நித்தியவாசம் பண்றான்னு தெரியுமா? மூன்றடி நிமிர்த்து அந்த பிரணவத்தை நமஹான்ற பதத்தோடும் நாராயண பதத்தோடும் கூட்டி மூன்று பதமாக ஆக்கி மூன்றடி நிமிர்த்து மூன்றினில் தோன்றி அந்த மூன்றிலில் அந்த அதனால் வரக்கூடியதான ஒரு அர்த்த விசேஷம். மூன்றினில் மூன்றுருவான அந்த மூன்று பதங்களிலும் ஆத்மாவினுடையதான அனன்யார்க சேஷத்துவம் அனன்ய சரணத்துவம் அனன்ய போக்கியத்துவம்னு இருக்கிற அந்த மூன்று அந்த பிரிவுகள் இருக்கே விபாகங்கள், அதை அது நமக்கு ஏற்படுத்தி தரதாம். அதாவது அந்த பிரணவத்தை ஆச்சாரிய முகேன நாம் உபதேசமாக சமாசிரன் இருக்கிற சமயத்தில் நாம் பெற்றுட்டோமானால் அதிலிருந்து அந்த க்ஷணத்திலிருந்து அந்த எம்பெருமானுக்கு அந்த நிருசிம்மனுக்கு அந்த ஹயக்ரீவனுக்கு நாம் அடிமைப்பட்டவர்கள், வேற யாருக்கும் இல்லை. அதனால நம்முடைய அந்த அனன்யார்க சேஷத்துவம் வேற ஒரு தெய்வத்துக்கு நாம் அடிமைப்பட்டவர்கள் அல்ல, நாம் வேறு ஒருவனை சரணம்னு பத்த தேவையில்லை, அனன்ய சரணத்துவம். வேறு ஒருவன் கிட்ட நாம் இந்த மாதிரி அந்த ஒரு இனிமையை அனுபவிக்க முடியாது, அனன்ய போக்கியத்துவம். இப்பேற்பட்ட ஒரு நிலையை அது உண்டு பண்ணிடுறது. மூன்றினில் அந்த ஆகாரத்ரயத்துக்கும் அதையும் சேர்த்து அதை பிரதிசம்பந்தியாக ஆக்கி மூன்று உருவானான் தானும் சேஷித்துவம் சரண்யத்துவம் பிராபியத்துவம் அப்படின்ற மூன்று நிலையை உடையவனாக ஆயிடுறான் எம்பெருமான். சர்வசேஷியாக எல்லாருக்கும் சுவாமியாக இருக்கான் அவன், எல்லாரும் அடையத்தகுந்தவனாக அவன் இருக்கான். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் அடையத்தகுந்தவன், சரணம்னு அடைய சேரத்தகுந்தவன், கம்யமாக இருக்கக்கூடியவன் அப்படின்ற இந்த அகாரங்களை இந்த தன்மையை உடையவனான அந்த புருஷோத்தமன் அந்த எம்பெருமான் எங்க நித்தியவாசம் பண்றான்னா கண்டமென்னும் கடிநகரே, பரிமளம் மிகுந்த பெரிய சோலைகள் சூழ்ந்த கங்கையின் கரை மேல இருக்கக்கூடிய கண்டமென்னும் கடிநகர் திவ்ய தேசத்துல எம்பெருமான் இருக்காருன்னு ஆழ்வார் பாசுரம் பாடினார். ஆக பிரித்து பார்த்தால் மூன்றெழுத்தாக தோன்றும்படியாய், ஸ்தூல தரிசனத்துல ஒரே ஒரு அக்ஷரமாக தோன்றும்படியாய் இருக்கிற அந்த ஓம்ன்ற அந்த பிரணவத்தை சிக்ஷா முதலான சாஸ்திர முறைப்படி நாம் பார்த்தோமானால் அந்த மூன்று எழுத்தாக பிரித்து அதை நம்முடைய பூர்வர்கள் விளக்கம் செய்தார்கள். மொய்த்தவல் வினையுள் நின்று மூன்றெழுத்துடைய கத்திரபந்தும், அடுத்த சொல் கத்திரபந்தும், பிராமணர்களில் நீச்சமானவனை பிரம்மபந்துன்னு சொல்லுவா, அதே மாதிரி க்ஷத்திரியர்களில் மிகவும் நீச்சமானவனை க்ஷத்திரபந்துன்னு சொல்ற. ஆகவே இவனுக்கு இவன் அப்பா அம்மா வச்ச பேர் என்னவோ தெரியாது,
இந்த பேரை அவன் பெற்றுட்டான். கத்திரபந்தும் பந்தும் அந்த உம் இருக்கு அந்த சகாரம் சமஸ்கிருதத்துல சகாரம். அந்த சகாரத்தினால தாழ்வுக்கு எல்லை நிலமான இவன் கூட இந்த சத்திரபந்து கூட மோட்சம் பெற்றுட்டான்னு நாம் அந்த நாம சங்கீர்த்தனத்தை சொன்னோமானால் நமக்கு நல்லது நடக்காதா அப்படின்றது ஆழ்வார் திருவுள்ளம். கத்திரபந்தும் அன்றே அப்படின்னார். அன்றே அன்னைதினமே, அதாவது நம்முடைய ஆச்சாரியாள் கோஷ்டியில நாலூரான்னு அவன் பேரை சொன்னாலே எல்லாரும் கூசி போவார்கள், வெறுத்து பார்ப்பார்கள் அந்த நாலூரான்றவன் நினைச்சாலே. ஏன்னா பகவத் பாஷ்யக்காரருடைய ஆச்சாரியன் சமாசிரேன ஆச்சாரியர் பெரிய நம்பி, பாஷ்யக்காரருடைய சிஷ்யர் குரத்தாழ்வான், இவர் ரெண்டு பேரும் கண் இழப்பதற்கு காரணமாக இருந்தவன் அவன். அவன் பேரை கேட்க கூசி காதை மூடிக்கொள்வது போல அந்த ரிஷிகள் கோஷ்டியில இந்த க்ஷத்ரபந்துன்னு சொன்னாலே ரிஷிகள்லாம் காதை மூடிடுவாளாம். அப்பேற்பட்ட அவ்வளவு பாவங்கள் பண்ணவன் அந்த க்ஷத்ரபந்துன்றவன். சந்தியக்தே பந்து லோகேன தஸ்மின் துர்வத்த சேதசி சிந்தாம் சகார சமுனிஹி க்ஷத்ரபந்தௌ தயாபரஹா. விஷ்ணு தர்மத்தில் இருக்கிற ஸ்லோகம் இது. அவனை வந்து உறவுக்காரால்லாம் க்ஷத்ரபந்து கை விட்ட உடனே அந்த கெட்ட நடத்தை உடையவன் கெட்ட மனசோடு கூடின அந்த க்ஷத்ரபந்துவை உறவினர்கள்லாம் கைவிட்ட உடனே தயோடு கூடின அந்த ரிஷி அவன் விஷயத்துல மனதை செலுத்தினார். இவனுக்கு நல்லது பண்ணணும்னு அவர் நினைச்சார். அவர் கதையை நாம் முதலியே பார்த்தோம். கத்திரபந்தும் அன்றே பராங்கதி கண்டு கொண்டான், பாவங்கள் நீங்க பெற்றவனாய் உபாயானுஷ்டான அந்த பலத்தினால மோட்சம் பெற்றான். பராங்கதி கண்டு கொண்டான். ஆக மோட்சம் என்பதானது நேரடியாக மோட்சத்துக்கு இந்த நாம சங்கீர்த்தனம் என்பதானது காரணமாக அமையாது. அது நமக்கு நல்ல புத்தியை ஏற்படுத்தி கொடுத்து அது மூலமாக எம்பெருமானை நாம் அடையணும்ன்ற புத்தி நமக்கு ஏற்பட்டு அதற்கு தகுந்த உபாயத்தை நாம் அனுஷ்டானமானும் பக்தியா து அனன்யா லப்யான்ற மாதிரி பக்தியோ அல்லது பிரபத்தியோ அதற்கு உபாயம்னு தெரிஞ்சுண்டு அந்த சரணாகதி மார்க்கத்தை நாம் அனுஷ்டிச்சாதான் நமக்கு மோட்சம்ன்றத அந்த பராங்கதி கண்டுகொண்டான். கண்டுகொண்டான் அனுபவித்து இழந்ததை பெற்றார் போலே இங்க ஆழ்வார் சொல்றார். கண்டுகொண்டான். ஏதோ திராள் அனுபவிச்சிருந்த ஒரு வஸ்து கை நழுவி போயிட்டு அந்த வஸ்துவையே திரும்பி அவன் பெற்றுட்டானா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கண்டுகொண்டான். பிரகிருதி சம்பந்தத்தினால அனாதி காலமாக மறைக்கப்பட்டு மறக்கப்பட்டிருப்பதான இவனுடைய அந்த இந்த சம்சாரியினுடைய சேஷத்துவ ஸ்வரூபம், அதற்கு அனுகுணமான பகவத் கைங்கரியம், அதெல்லாம் எப்ப பிரகாசிக்கும்? அந்த எம்பெருமானுடைய கிருபை இருந்தால்தான் பிரகாசிக்கும். ஆக எம்பெருமான் அதுவும் அவனது இன்னருளேனர் அழுவார். அவனுடைய இன்னருள் நம்ம நம்ம விஷயத்துல பிரசரிக்கணும், அது வந்து படணும். அப்பதான் நாம் எம்பெருமானுக்கு சேஷபூதர்கள் அப்படின்ற அந்த சேஷத்துவ ஞானம் நமக்கு ஏற்படும். சேஷத்துவ ஞானம் நமக்கு ஏற்பட்டு கொடுத்தான அந்த எம்பெருமானுக்கு நாம் சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தைகளில் கைங்கரியம் பண்ணணும்னு அந்த பகவத் கைங்கரியத்தில் ருச்சி நமக்கு ஏற்படும். யதான கிரியத்தே ஜோத்ஸ்னா மன பிரக்ஷாளனான் மணேகே தோஷ பிரகானேன ஞானம் ஆத்மனா கிரியத்தே ததா யதோதபானகரணா கிரியத்தேன ஜலாம்பரம் சதேவ நீயத்தே வியக்திம் அசதா சம்பவா குதா ததா ஹேய குணத்வம்சாத் அவபோதாதபோ குணாஹ பிரகாசியந்தே ந ஜன்யந்தே நித்யா ஏவ ஆத்மனோஹிதே அப்படின்னு இந்த பிரமாண ஸ்லோகங்களை நம் பூர்வர்கள் அழகாக சொல்லியிருக்கிறார்கள். மணியினுடைய அழுக்கை கழுவதன கழுவிடுமானா
அது அப்படி அலம்பி விட்டமான அந்த அழுக்கு போன உடனே அந்த மணியில அப்படி ஒளி ஜம்முன்னு தெரியுது. இப்போ அந்த மணியினுடைய அழுக்க கழுவத்தினால ஒளி என்பதை புதிதாக நாம் வந்து உண்டு பண்ணல, ஏற்கனவே இருந்ததுதான் அது. அப்படியே தோஷம் நீங்கும் போது ஆத்மாவுக்கு ஞானம் என்பது புதிதாக உண்டாவதில்லை. எப்போதுமே இருக்கிற அந்த ஒளியும் ஞானமும் பிரகாசிக்க தொடங்கின்றன. எப்படி இருக்குன்னா, கிணறு வெட்டுறாத்த, கிணறு வெட்டுவதனால ஜலம் இவனால உண்டு பண்ணப்படல, பூமிக்குள்ள இருக்கிற ஜலமே வெளிப்படுத்தப்படுகிறது. இல்லாததை எப்படி உண்டு பண்ண முடியும்? அப்படியே கெட்ட குணங்கள் நீங்குவதால் ஞானம் முதலிய ஆத்ம குணங்கள் பிரகாசிக்கப்படுகின்றனவே தவிர உண்டு பண்ணப்படுவதில்லை. அவை ஆத்மாவுக்கு நித்தியமானவை அப்படின்றத அழகாக இந்த பிரமாண ஸ்லோகங்களை நம் பூர்வர்கள் தெரிவிக்கிறாள். இத்தனை அடியாரார்க்கு, இத்தனை அடியாரானார்க்கு, இவ்வளவு அனுகூல்யம் உடையவர்க்கும், அதாவது க்ஷத்ரபந்துவுக்கு உள்ள அளவு சர்வேஸ்வரனிடம் ஈடுபாடு உடையவர்களுக்கு இது ஒரு அர்த்தம். ஈஸ்வரன் சேஷி, நீ சேஷபூதன் என்றால் அப்படி சொன்ன உடனே யார் சொல்லலாம் அவன் பேர்ல தேசம் இல்லாம இருக்கிறவாளுக்கு? பதிம் விஸ்வஸ்யாத்மேஸ்வரகும் சாஸ்வதகும் சிவமச்சுதம் நாராயணம் மகாத்மானம் அப்படின்னு தைத்தரிய உபனிஷத்துல சொன்ன மாதிரி, பதிம் விஸ்வஸ்யா, உலகத்துக்கெல்லாம் நாயகன், நாயகன் முழுவேழுலகுக்கும் நாதன், வேதமயன் பெரியாழ்வார் சொன்ன மாதிரி, எஸ் யாஸ்மி ந தமந்தரேமி அப்படின்னு எஜுர் பிராமணத்துல ஒரு மந்திரம் உண்டு. எவனுக்கு நான் தாசனாக இருக்கிறேனோ அவனை விட்டு வேறொருவங்கிட்ட நான் செல்ல மாட்டேன் அப்படின்னு வேத வாக்கியங்களில் சொல்லப்பட்டதை சொன்னால் மனம் அதிர்ச்சி அடையாமல் யாருக்கு இருக்கோ அப்பேற்பட்டவா விஷயத்தில் எம்பெருமான் இரக்கம் கொள்கின்றான், கருணையோடு விளங்குகின்றான். இத்தனை அடியரானார்க்கு, இவ்வளவையும் கொண்டு அடியரானார்க்கு அப்படி சொல்லலாமான்னு கேட்ட, சர்வேஸ்வரன் இப்படிப்பட்டவர்களையும் அடியார்களாகவே கொள்கிறான், ஆகவே அவன் நினைவாலேயே இந்த மாதிரி சொல்றார் ஆழ்வார். துராச்சாரோபி சர்வாசி கிருதக்னோ நாஸ்திக பூரா சமாஸ்ரயேத் ஆதிதேவம் ஸ்ரத்தையா சரணம் யதி நிர்தோஷம் வித்திதம் ஜந்தும் பிரபாவாத் பரமாத்மனஹா. சாத்வத சம்ஹிதையில் இருக்கிற இந்த ஸ்லோகத்தை நம் பூர்வர்கள் காட்டுகிறார்கள். கெட்ட நடத்தை உடையவனாகவும் எதவனால் இஷ்டத்துக்கு சாப்பிட்டு இருக்கிறவனாகவும் செய் நன்றி மறந்தவனாகவும் நாஸ்திகனாகவும் இருந்தாலும் ஆதி தேவனாக விளங்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணனை ஸ்ரத்தையுடன் சரணம் அடைந்தவனானால் அந்த மனிதனை பரமபுருஷனுடைய மகிமையினாலே தோஷமில்லாதவனாக அவனை அறிவாயாக அப்படின்றது சாத்வத சம்ஹிதை. ஆக இத்தனை இத்தனைன்னு பாசுரத்தை சொல்லபடினால இதுவே எம்பெருமானுடைய திருவுள்ளத்திலே மேருமலை மாதிரி மந்தரமலை மாதிரி மலை சுமந்தார் போல அவன் அதை பாவிக்கிறான். நாம் கொஞ்சம் அப்படி இப்படி தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்டா கூட மனம் திருந்தி எம்பெருமானை நாம் நினைச்சிருந்தோமானால் அப்படி நம் இருக்கிற நம் போன்றவாள் விஷயத்துல அவன் வந்து மிகுந்த ஈடுபாடு கொண்டவனாக மாறிவிடுறான். அக்னேனய சுபதாராயே அஸ்மான் விஸ்வானி தேவயுனானி வித்வான் யோத்யஸ்மத் ஜுஹுராணமேனோ பூயிஷ்டாந்தே நம முக்திம் விதேமா அப்படின்னு உபனிஷத்துல சொன்ன மாதிரி, அக்னி சப்த வாச்சியனான எம்பெருமானே, எங்களை நல்ல வழியிலே பரம பிராபியமான கைங்கரியமாகிற தனத்தை நீ அடைவிப்பாயாக. எம்பெருமானே, நீயே எங்களுக்கு தகுந்த உபாயங்களை அறிவாய், எங்களை பீடிக்கும் பாவங்களை போக்கடிப்பாயாக.
நீ பெரிதாக நினைக்கும் நமகான்ற இந்த சொல்லை உன் விஷயத்தில் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு இந்த உபனிஷத் வாக்கியம் சொல்றது. இந்த உபனிஷத் இந்த மந்திர விஷயத்துல தேசிக சம்பிரதாயத்துக்கும் லோகாச்சாரிய சம்பிரதாயத்துக்கும் கொஞ்சம் அபிப்பிராய பேதம் இருக்கு. இறங்கும் இறங்கி அருள் புரிகின்ற ஆக எம்பெருமான் எப்பேற்பட்டவா விஷயமா இருந்தாலும் அவன் தன் அருளை அப்படியே பொழிகின்றான். அப்பேற்பட்ட கருணாமூர்த்தி அவன். இதை ஆழ்வார் சொல்றார். நம்மாழ்வார் பெருமாளை பார்த்து ஒரு நாள் கேட்கிறார், பெருமாளே உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும், உம மனசு என்ன இருக்கு நான் சொல்லட்டுமான்னு ஆழ்வார். அழ்வீர் சொல்லும் அப்படின்னார் பெருமாள். ஒன்றுண்டு செங்கண்மால் யான் உரைப்பது உன்னுக்கு என் செய்வன் என்றே இருத்தினி. உன்னுடைய அடியவர்களுக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் தான் நினைச்சிருக்கு நீ. உன் கருணை அப்படிப்பட்டதாச்சே ஆழ்வார் சொல்ற. ஆக அப்பேற்பட்ட நிலைமையில இறங்கக்கூடியவன் எம்பெருமான். அவன் யார்? ரங்கநாத பெருமாளாக அரங்கரப்பனாக விளங்குகின்றான். நம்ம அரங்கனாய நம்முடைய ரங்கநாதன் ஒன்னும் கைமுதல் இல்லாத அகிஞ்சனரான நமக்காகவே கோயில்ல வந்து, கோயில்னா ஸ்ரீரங்கத்துக்கு பேர் சம்பிரதாயத்துல, கோயிலே வந்து இவன் கண் வளர்ந்து கொண்டிருக்கின்றான். பரமபதம் என்பதானது நித்தியருக்கும் முக்தருக்கும், திருப்பாற்கடல் முக்த பிராயராக விளங்கக்கூடிய சனக சனந்தனாதி மகர்ஷிகளுக்காகவும் பிரம்மாதி தேவர்களுக்காகவும், இந்த ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் அவ காலத்துல வசிச்ச பாக்கியம் பண்ணவாளுக்காக, அந்த பாக்கியத்தை பண்ணாத நம் போன்றவாள்லாம் இருக்குமோ இல்லையோ, நமக்காகவே கோயிலிலே நிலை. ஸ்ரீரங்கம் முதலான திவி தேசங்கள்ல எம்பெருமான் நித்தியவாசம் பண்றான். ஆக தேச காலங்களுக்கு பிற்பாடரான பாக்கியம் பண்ணாத நம் போன்ற சேதனர்களுக்கு முகம் கொடுப்பதற்காகவே எம்பெருமான் இந்த ஸ்ரீரங்கம் திவி தேசத்துல இருந்திருக்கான். நம் அரங்கனாய நம் நம் அப்படின்னு சொன்னது என்னன்னா, சத்திரபந்துவை போல இருக்கிற நமக்கும் எளியனாய் இருக்கும் இடம்தான் இந்த ஸ்ரீரங்க கஷேத்திரம் அப்படின்னு சொல்றாராம். அவன் யாரவன்? பித்தனை பெற்று வந்தோ, அந்த எம்பெருமான் பித்தன்ற. முந்தைய நிலையிலே ஞானம் இல்லாதவர்கள், தன்னையும் அறியாமல் பிறரையும் அறியாமல் இருப்பவர்கள் பித்தர்னு சொல்லுவார். இந்த அரங்கநகரப்பனும் ஒரு விதமா பார்த்தா பித்தன் மாதிரிதான் இருக்கான். இந்த திருவரங்கத்துக்கு வந்த பிறகு பரத்துவ நிலையையே மறந்துட்டான். சீவைகுண்டாதிபதி தான்றதை மறந்துட்டான். தன்னுடைய சௌலபியத்தை அவன் காண்பித்துண்டு இருந்திருக்கான். சௌலபியமே வடிவாக ஆயிட்டான். ஆக கொடுக்கிற தன்னுடைய பெருமையையும் மறந்துட்டான். கொள்கின்றவர்களுடைய அந்த சிறுமையையும் பார்க்கல. கொடுக்கிற பொருளுடைய சிறப்பையும் ஆராய அறியாது இருக்கிறான். ஆகவே இவன் பித்தந்தானே அப்படின்னா பூர்வாச்சாரியாள். பெற்றும் பித்தனை பெற்றும் அந்தோ பிறவியுள் பிணங்குமாறே. பெற்றும் உலகத்துல குறை உடையவர்கள் தங்களுடைய குறையை தீர்க்கும் ரட்சகனுடைய இடம் தேடி செல்வதை நாம் பார்க்கிறோம். இங்கோ நேர்மாறாக ஒரு குறையும் இல்லாத பூர்ணனான அந்த சர்வேஸ்வரன் குறைவாளர் இருக்குமிடம் தேடி வந்து அந்த உபயகாவேரி மத்திய நடுவுல என்னை கொள்வார் உண்டோ அப்படின்னு கிடக்கிற இடமாக இந்த கோயில் இந்த ஸ்ரீரங்கம் இருக்கு. அந்தோ பிறவியுள் பிணங்குமாறே, மிகவும் சுலபமான இந்த விஷயத்தை விட்டுட்டு போய் பெறுகிற விஷயம் இத்தோடு ஒத்து இருந்தா மனம் சமாதானம் அடைஞ்சு கொஞ்சம் தேறி இருக்கலாம். அது மிகவும் தாழ்ந்ததாக அல்லவா இருக்கிறது? ஜென்ம மரணம் இவற்றில் அகப்பட்டு ஒருவரோடு ஒருவர் சண்டையிட்டு முடிந்து போவதன்றோ இவ அத்தனை பேருக்கும் சம்சாரிகளுக்கு பலனாக இருக்கிறது என்று இகழ்ந்து பேசுகிறார் தொண்டரபுரி ஆழ்வார். இது எப்படி இருக்குன்னா, ஒரு விடக்கை பற்றி இரண்டு பதார்த்தம் விவாதம் பண்ணுமா போலே அப்படின்னு வியாக்கியானம் பண்ண. ஒரு பிணத்தின் அருகே இருந்து இரண்டு கழுகுகள் அடித்துக் கொள்வது போல மிகவும் தாழ்ந்ததாய் இருவர் அனுபவிக்க விஷயமில்லாத இந்த பிரகிருதி மண்டலத்தை சேர்ந்த இந்த சப்தாதி விஷயங்களை பற்றி
நமக்குள்ள இங்க எல்லாரும் சண்டை போட்டுருக்கா ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த மாதிரி இருக்காதேன்னு இந்த சம்சாரத்தில் இருக்கவாளை பார்த்து மனம் வெதும்பி பேசுறார் அழுவார் அந்தோன்றார் ஐயோன்னு சர்வேஸ்வரனுக்கு ஸ்ரீ கௌஸ்துபமணியை போல ஆசைப்படத்த கொண்டுதான இந்த ஆத்ம வஸ்து இப்படி அழிந்து போகிறதேன்னு பெரிய அதர்மம் நடக்கும் இடத்துல அதை கண்டு அதிர்ச்சி அடைந்து கத்தரவா மாதிரி கூக்குரல் இடுவாரை போல தொண்டரப்புடி ஆழ்வார் கூக்குரல் இடுகிறார் பிராப்தமுமாய் அதாவது அடையத்தகுந்ததாய் சுலபமுமாய் சிறப்பானதுமாய் இவ்விஷயத்தை இந்த பகவத் விஷயத்தை விட்டு அடையத்தகாததாய் அடைய அரிதாய் தாழ்ந்ததான மற்ற விஷயங்களை பற்றி துன்பப்பட்டு இருக்கிறவாளை பார்த்தா பரம தார்மிகர்களாக விளங்கக்கூடிய ஆழ்வார்கள் அதை பொறுத்துப்பாளா அந்த ஆழ்வார் கோஷ்டியை சேர்ந்த தொண்டழப்படி ஆழ்வாரும் அந்தோ பிறவியுள் பிணங்குமாறே அப்படின்னு இந்த பாசுரத்தை சொல்லி அழகாக திருநாம சங்கீர்த்தனம் அதிலும் குறிப்பாக அந்த கோவிந்தநாம உச்சாரணத்தை செஞ்சா நமக்கு நல்லது கிட்டும்ன்றத ரொம்ப அழகாக சாதிக்கிறார் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா தொண்டடிப்புடியாழ்வார் திருவடிகளே சரணம்.